ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி வந்துட்டு மாசாணியம்மன் கோயிலில் வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் வந்து கிளம்பிட்டு இருந்தோங்க. நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது, மாசாணியம்மன் சாமிக்கிட்ட வந்துட்டு குழந்தை வேணும்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலாக கன்சீவ் ஆகிற மாதிரி ஆகி நார்மலாக டெலிவரி ஆகிடுச்சு. பட் செகண்ட் பேபிக்கு தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டேங்க. அந்த ஸ்டோரி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. எனக்கு செகண்ட் பேபி வந்து பார்த்திங்கன்னா பிளானே இல்லைங்க. ஒரு தடவை ஸ்மையா விளையாடிட்டு இருக்கீல, போதும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வந்து அவளை கூப்பிட்டேன். அப்போ வந்து சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடையில் தாம்மா வந்து விளையாட முடியும், நீங்கள் அனுப்பியில் அவங்க இல்லைன்னா நான் விளையாட முடியாது, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு அக்கா தங்கச்சியும் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொன்னான். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. பாப்பா வந்து தனியாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி எனக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் அப்போ வந்து அவகிட்ட சொன்னேன், நீ வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து கோயிலுக்கும் போயிட்டு இருந்தோம், மாசாணியம்மன் கோயிலுக்கு. நான் சொன்னேன் தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வேணும்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கோ, கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரம் வந்து நான் மாசாணியம்மன் கோயிலுக்கு போகல, நானுமே வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேங்க இந்த மாதிரி குழந்தை வேணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நான் வேண்டையிலேயே வந்து கன்சீவாக இருந்திருப்பேன் போலங்க. அது வந்துட்டு எனக்கு ஒரு அடுத்த மாதங்கில வந்துட்டு தலை சுத்தல் வாந்தி இதெல்லாம் வந்து இருந்தது. பட் கார்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கையில் வந்துட்டு நெகட்டிவ்னே வந்துட்டு இருந்ததுங்க. நான் நினச்சிட்டேன் சரி நமக்கு வந்து அல்சர் மாதிரி ஏதாவது வந்துருச்சாட்ருக்கு, அதனால தான் வந்து நமக்கு இந்த வயிறும் வந்து ரொம்ப வலிக்குது, அப்புறம் சாப்பிட்டாலும் வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது, சரி ஏதாவது டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து நார்மலாக தான் போயிட்டு இருந்தது. நாங்களும் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டோம் இந்த மாதிரி வந்து நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 மாதம் 4 மாதமே கிட்ட ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லைட்டாக வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே இவர் உடனே வந்து என்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. டாக்டர் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா கரு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை, அபார்ட் ஆகிற ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி வந்து போடுறோம், இது வந்து பார்த்திங்கன்னா கருவை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது, கருவை ஸ்ட்ராங் ஆக்குது அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், இது ஒரு சப்போர்ட் மாதிரி தான், என்ன வேணாலும் ஆகலாம், ஆனால் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறதில் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அம்மா கிட்ட உடனே வந்து நான் ஃபோன் பண்ணி சொன்னேங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ 4 மாதம் கிட்டேயே வந்து ஆயிடுச்சு, அதனால் அம்மா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஏதாவது பிரச்சனைனா வந்துட்டு கொஞ்சம் பெயின் எல்லாம் வந்து ரொம்ப இருக்கும், இவள் எப்படி தாங்கிக்குவா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே வந்து பயந்துட்டாங்க. அப்புறம் வந்துட்டு சரி இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ஜெக்ஷனுமே வந்து போட்டோம். ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருந்தது அந்த இன்ஜெக்ஷனை, தொடையில் தான் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளமெல்லாம் இல்லை, எல்லாமே வந்து நார்மலாக தான் இருந்துச்சுங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் ஸ்பாட்டிங் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு, லைட்டாக மறுபடியும் ப்ளீட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் உடனே வந்து டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருந்துச்சுங்க. டாக்டர் வந்துட்டு சொன்னாங்க இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்துட்டு அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ரத்த சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ இல்லை குழந்தை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாலோ ஏதாவது வந்து இந்த டெலிவரியில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ வந்துட்டு சாமிக்கிட்ட வந்து சிவப்பு சேலையும் செவ்வரளி பூவும் வந்து கொடுக்குறதா வந்து வேண்டிக்கிட்டோம்னா மிச்சத்தை வந்துட்டு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அம்மா என்னையும் வேண்டிக்க சொன்னாங்க, அம்மாவுமே வந்து வேண்டிக்கிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட வந்துட்டு சிவப்பு சேலையும் செவ்வரளி பூவும் வந்து கொடுக்குறோங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நார்மலாக நடந்தது. ஸ்பாட்டிங்கு ப்ளீடிங்கு எதுவுமே வந்து இல்லைங்க. இந்த மாதிரி வேண்டினதுக்கப்புறம் குழந்தை வந்து எனக்கு பிறந்து இப்போ தான் வந்து அந்த நேத்தி கடனை வந்து செலுத்தவே முடிஞ்சுது. ஸோ அதுக்கு தான் வந்து இன்றைக்கி போயிட்டுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளட் ரிலேட்டடாக வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து வேண்டிக்கலாம். நமக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷனு ஒயிட் டிஸ்சார்ஜ் இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெள்ளைப்பூ, ஏதாவது வெள்ளைப்பூ இல்லை வெள்ளை அரளிப்பூ அந்த மாதிரி கொடுத்துட்டு மஞ்சள் சேலை வந்து சாத்தினோம்னா அதெல்லாம் வந்து சரியாயிடும்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்குமே வந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்களுமே வந்து இந்த மாதிரி சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக வந்து நடக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நான் சிகப்பு சேலை தேங்காய் பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளிப்பூ இது எல்லாத்தையுமே வந்து சாமிக்கு கொடுத்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து அந்த நேத்தி கடனை வந்து செலுத்தி முடிச்சிட்டோம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹஷ்மிதாவையுமே வந்து இந்த தடவை கூட்டிகிட்டு வந்திருந்தோங்க.
நாங்கள் அங்கே ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 வந்து ரீச் ஆனோம். உச்சிக்கால பூஜைங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க. பொது தரிசனத்துக்கெல்லாம் வந்து போகிறதே முடியாதுங்க, அந்தளவுக்கு வந்து ரஷ்ஷாக இருந்தது. இந்த சைடு சரி 25 ரூபா டிக்கெட் பார்க்கலாம்னா அதுவுமே வந்து 4 க்யூ கிட்டே இருந்ததுங்க. குழந்தைய வச்சுட்டு நிற்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்ததுனால சரி 100 ரூபா டிக்கெட்லேயே வந்து போய்க்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கே வந்து போனோம். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நிற்கிற மாதிரி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் க்யூ வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே 2 வருஷம் கிட்டே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. கூடவே வந்துட்டு இங்கே கொடுக்குற எலும்புச்சம்பளத்தை வந்து நம்ம வீட்டை நிலவில் குத்தி வைக்கல, நமக்கு கண்ணு படுற தொந்தரவு இதெல்லாம் வந்து இருக்காதுங்க. பூவையுமே வந்துட்டு கொஞ்சமா வந்து நிலவுல வந்து சுத்தி வச்சுக்கலாம். இந்த வெள்ளை அரளிப்பூவும் இல்லை வெள்ளைப்பூவும் மஞ்சள் சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிக்கூட சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்களுக்கு, பனிக்கூடம் வந்து உடஞ்சிருச்சு, பனிக்கூடத்தில் தண்ணி பத்தல, ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இல்லை வந்துட்டு சீ பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த வெள்ளை அரளிப்பூவும் மஞ்சள் சிலையும் வந்து சாத்தினோம்னா, அது சாத்தணும்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா அதெல்லாம் வந்து சரியாயிரும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது, அதனால தான் சரி சொல்லலான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வேணும்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்து நடந்திருக்கிறதுனால இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு சொன்னால் உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு வேண்டுதல் சீட்டு அப்படிங்கிற மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க. ஏதாவது குறை இருந்ததுன்னா நம்ம வந்து அதில் எழுதி சாமிக்கிட்ட வந்து வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து வைக்கலாங்க. அப்புறம் நம்ம வாங்கிட்டு போகிற தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணணுன்னா அதுக்கு, அதுக்கப்புறம் சேலை, இதுக்கு எல்லாமே வந்து நம்ம தனியாக வந்து பணம் கட்டி தான் வந்து எடுத்துகிட்டு போகணுங்க உள்ளுக்குள்ளே. நீங்கள் வந்துட்டு சாரீ பூ இது மாதிரி எல்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு வந்து ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. அங்கே கோயில்கிட்ட இருக்கிற கடையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஜாமான் எல்லாமே வந்து விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் என்ட்ரு ஆகிறக்கு முன்னாடியே, கோயிலுக்கும் என்ட்ரு ஆகிறக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்து வாங்கியில் கொஞ்சம் ரேட்டு வந்து அனுசரித்து தருவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சேலை தேங்காய் பழம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்குள்ளே தான் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் நம்ம உள்ளே வாங்கியிருந்தோம்னா இதை விட கண்டிப்பாக வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பு பரிகாரம், அப்புறம் வந்துட்டு எலும்புச்சம்பளம் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம சொன்னோம்னாலே வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்துட்டு மாசாணியம்மன் கோயில்னால் வந்து மிளகாய் அரைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் வந்துட்டு இந்த குழந்தை கிடைக்கிறது, குழந்தைக்கு வேண்டி வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சாமி வந்து ரொம்ப தன்மையான சாமி, ரொம்ப வந்து சாஃப்டான சாமி தான். நம்ம வந்துட்டு குழந்தை வேணும் அப்படின்ட்டுலாம் வந்து கேட்கல, கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்டு வெளியே வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 1:30 கிட்ட ஆகிடுச்சுங்க. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு தான் வந்து கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. பாப்பாக்கும் வந்து ஸ்கூல் ஹாஃப் டேங்கிறதுனால அவள் ஆல்ரெடி வந்து வந்துட்டா, அதனால் சீக்கிரமாகவே வந்து புறப்பட்டு வந்துட்டோங்க. வரையில் வந்துட்டு லஞ்ச் வந்து வெளியவே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வந்து வீட்டில் வந்து சமைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வந்து போயிருந்தோம். பட் அங்கேயே வந்து லேட் ஆனதுனால வரையில் ஒரு சாப்பாடுமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த வார ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கீர்த்தி ஜோதீஸ்வரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.